வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. கிருத்திகாவை பொறுத்தவரை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மனைவி என்கிற வகையில் அவரை பலரும் அறிவார்கள். சில திரைப்படங்களை இயக்கியுள்ளார் என்றும் தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் இதுவரை வெளிவராத கிருத்திகாவின் குடும்ப பின்னணி, சிறுவயது முதல் அவர் வளர்ந்த சூழல், உதயநிதியுடனான காதல் மற்றும் அவரது பன்முக திறமைகள் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். தற்போது 44 வயதாகும் கிருத்திகா 1978 June 29 சென்னையில் ராமசாமி ஜோதி தம்பதியினரின் மகளாய் பிறந்தவர். இவருக்கு ஒரு அண்ணனும் உள்ளார். அவர் பிஸ்னஸ் செய்து வருகிறார். கிருத்திகாவின் தந்தை ராமசாமி சொந்தமாக ஸ்பின்னிங் மில் வைத்திருக்கும் தொழிலதிபர். தாய் ஜோதி பிரபல கல்லூரி ஒன்றில் பேராசிரியையாக பணியாற்றியவர். தந்தை ராமசாமி இந்து மதத்தை சார்ந்தவர் என்றாலும் தாயார் ஜோதி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். காதல் திருமணம் என்பதால் மத வேறுபாட்டை எல்லாம் பொருட்படுத்தாமல் மனம் முடித்தவர்கள் இவர்கள். அதனால் இந்து மத வழிபாடு, கிறிஸ்தவ மத வழிபாடு என இரண்டுமே கிருத்திகாவின் வீட்டில் இருக்கும். வசதியான குடும்ப பின்னணியில் வளர்ந்த கிருத்திகா சென்னையின் புகழ்பெற்ற பள்ளியில் படித்தபோதும் படிப்பில் சுமார் ரகம்தான். மாற்றாக ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்கினார். பள்ளியில் படிக்கும் போதே இவருக்கும் உதயநிதிக்கும் நெருக்கமான நட்பு உருவானது. 12 வகுப்பின் போது பொதுவான நண்பர் ஒருவர் மூலம் இருவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு நாளடைவில் அது நெருக்கமான நட்பானது. பொதுவாகவே படிப்பில் பெரிதாக நாட்டம் இல்லாததால் பள்ளி படிப்பிற்கு பின் எந்த கல்லூரியில் என்ன பிரிவில் படிக்கலாம் என்றெல்லாம் எந்த யோசனையும் இல்லாமலேயே இருந்துள்ளார் கிருத்திகா. அதை பற்றி அவர் ஒரு முடிவிற்கு வருவதற்கு முன்பே உதயநிதி லயோலா கல்லூரியில் பிகாம் படிப்பில் சேர்ந்துவிட்டார். இதையடுத்து நெருங்கிய நண்பரான உதயநிதி படிக்கும் கல்லூரியிலேயே நாமும் சேர்ந்தால் ஒன்றாக பொழுதுபோக்க வசதியாக இருக்குமே என்று அசட்டுத்தனமாக எண்ணிய கிருத்திகா லயோலாவில் சேரும் முடிவிற்கு வந்துள்ளார். ஆனால் லயோலா கல்லூரியில் தமிழ் இலக்கியம் மற்றும் விசுவல் கம்யூனிகேஷன் ஆகிய இரு படிப்புகளில் மட்டுமே கோ எஜுகேஷன் என கூறப்படும் ஆண் பெண் இருதரப்புமே சேர்ந்து படிக்கும் வசதி இருந்துள்ளது. மற்ற அனைத்து படிப்புகளிலும் ஆண் மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருத்திகா சிறு வயது முதலே இந்தியை முதற் பாடமாக தேர்வு செய்து படித்தவர். தமிழ் சுத்தமாக எழுத படிக்க தெரியாது. தற்போது வரையிலும் கூட தங்கிலீஷில்தான் தனது சினிமா ஸ்கிரிப்டுகளை கூட எழுதுவாராம். கொஞ்சம் கொஞ்சமாக தற்போதுதான் சரளமாக தமிழ் எழுத படிக்க கற்று வருகிறாராம். எனவே தமிழ் இலக்கியத்தில் சேருவது ஒத்துவராது என்பதால் வேறு வழியே இல்லாமல் உதயநிதிக்காக பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் பிரிவில் லயோலாவில் சேர்ந்துள்ளார் கிருத்திகா. ஆனால் தற்போது கிருத்திகா திரைப்பட இயக்குநராக ஆனதற்கு அன்று அவர் சேர்ந்த விசுவல் கம்யூனிகேஷன் படிப்புதான் ஆரம்ப புள்ளியாக அடித்தளமாக இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியில் 2 படிக்கும் காலத்திலேயே அவருக்கு மீடியா துறையின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. மாடலிங், பத்திரிகை, சினிமா போன்ற துறைகளில் ஆர்வம் வளர்ந்துள்ளது. அதோடு சேர்ந்து உதயநிதி உடனான காதலும் வளர்ந்துள்ளது. அந்த காலகட்டத்திலேயே கிருத்திகாவை சந்திக்க செல்லும் பல சந்தர்ப்பங்களில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷும் உதயநிதியுடன் செல்வாராம். மூவருமே நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர். கிருத்திகா உதயநிதி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பல சமயங்களில் சண்டை ஏற்படும் போதெல்லாம் அன்பில் மகேஷ்தான் இருவரையும் சமாதானம் செய்து மறுபடியும் சேர்த்து வைப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. லயோலாவில் வெற்றிகரமாக பிஎஸ்சி கம்யூனிகேஷன் படித்து பட்டம் பெற்ற கிருத்திகா எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரியில் எம்எஸ்சி மாஸ் கம்யூனிகேஷன் படிப்பில் சேர்ந்தார். அங்கு படிக்கும் போதே நண்பர்களுடன் இணைந்து சில பத்திரிகை நிறுவனங்களுக்காக ஆர்டிக்கல் ரெடி பண்ணுவது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பது என்று மீடியா துறையில் மெல்ல கால் பதித்து வந்தார். ஒரு கட்டத்தில் கிருத்திகா மீதான காதலை உதயநிதி வீட்டில் கூறவே பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்காத M.K.ஸ்டாலின் கிருத்திகாவின் குடும்பம் பற்றி தனது வட்டாரம் மூலம் விசாரித்து நல்ல பெண்தான் என தகவல் கிடைக்கவே உதயநிதிக்கு கிருத்திகாவை திருமணம் செய்து வைக்க நாள் குறித்தார். இதையடுத்து 2002 இரு வீட்டார் சம்மதத்துடன் உதயநிதி கிருத்திகா தம்பதியினரின் திருமணம் கலைஞர் தலைமையில் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு இன்பநிதி என்கிற மகனும் தன்மையா என்கிற மகளும் உள்ளனர். இன்பநிதி பள்ளி படிப்பை முடித்து வெளிநாட்டில் கல்லூரி படிப்பு மேற்கொண்டு வருகிறார். அம்மாவை போன்றே படிப்பை விட விளையாட்டில் ஆர்வம் அதிகம் கொண்ட இன்பநிதி
ஃபுட்பாலில் பல ஆண்டுகளாக கவனம் செலுத்தி பயிற்சி பெற்று வருகிறார். மகள் தன்மயா தற்போது 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். திருமணத்திற்கு பின் வீட்டோடு மருமகளாக மனைவியாக மட்டுமே இருந்து சமையல், குடும்ப நிர்வாகம் என்று சுருங்கிவிட எண்ணாத கிருத்திகா தொடர்ந்து மீடியா துறையில் இயங்க விரும்பினார். பிறந்த வீட்டாரும் சரி, புகுந்த வீட்டாரும் சரி, கிருத்திகாவின் எண்ணத்திற்கு தடையேதும் போடாமல் அவர் சுதந்திரமாக இயங்க அனுமதித்தனர். இதையடுத்து தனது நண்பர்களுடன் இணைந்து இன்பாக்ஸ் 1305 என்கிற ஆங்கில மாத இதழை ஆரம்பித்து நடத்தி வந்தார். அதோடு சேர்ந்து பல குறும்படங்களையும் எடுக்க ஆரம்பித்தார். சதையை மீறி என்கிற பெயரில் திருநங்கைகளின் வாழ்க்கை குறித்து அவர் எடுத்த குறும்படம் பெரும் பாராட்டுகளை பெற்றது. சமூக ஆர்வலராகவும் விளங்கிய கிருத்திகா எக்ஸ்னோரா என்கிற தனியார் சமூக சேவை அமைப்புடன் இணைந்து பல்வேறு நலப்பணிகள் செய்துள்ளார். சென்னை மாநகருக்குள் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தும் வந்துள்ளார். இன்பநிதி வயிற்றில் கருவாக இருக்கும்போது ஏகப்பட்ட ஓய்வு நேரம் கிடைக்கவே திரைப்படத்திற்கான ஸ்கிரிப்ட் ஒன்றை அந்த காலகட்டத்தில் தயார் செய்தார். பின்னர் அதையே வணக்கம் சென்னை என்கிற பெயரில் 2013ஆம் ஆண்டு தனது கணவர் மூலம் திரைப்படமாக தயாரித்து தானே அதை இயக்கியும் வெற்றி கண்டார். அதன் பிறகு விஜய் ஆண்டனி நடிப்பில் காளி என்கிற படத்தை இயக்கி தோல்வி கண்டபோதும் துவண்டுவிடாத கிருத்திகா அண்மையில் பேப்பர் ராக்கெட் என்கிற வெப்சீரிஸை C5 என்கிற OTT நிறுவனத்திற்காக இயக்கினார். அடுத்ததாக ஒரு திரைப்படம் இயக்கும் வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே தனது கணவர் அமைச்சர் ஆகிவிட்டதால் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தின் நிர்வாகத்தையும் தற்போது கிருத்திகாவே தலைமையேற்று நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.